ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் டிராமாக்கான செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினோட மூணாவது அண்ணா கால் பண்ணி, என் செல்லம்ல தங்கம்ல ப்ளீஸ்மா என்னோட கான்சர்ட்டுக்கு வா, நான் உன்னை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஃபேன்ஸ் கிட்டேயும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன், நீயுமே ஒரு பர்ஃபார்மென்ஸ் கொடு, கண்டிப்பாக உனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்ல, யா ஷோர் கண்டிப்பாக வரேன், பிகாஸ் அந்த கான்சர்ட்டுக்கு மிஸ்டர் கூவும் ஜிசியும் வர போகிறாங்களாமா, ஸோ அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காகவாவது நான் கண்டிப்பாக அந்த கான்சர்ட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிடுறாங்க. அதுவே இங்க ஜிசி தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி டிக்கெட் வாங்கி கொடுத்தான்னு நினச்சிக்கிட்டு, இதுக்கு முன்னே அவன் மேலே சந்தேகப்பட்ட மிஸ்டர் கூவோட அம்மாவும் தங்கச்சியும் மாறி மாறி புகழ்றாங்க. பார்த்தா அதுக்கு இவ வேற கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், மிஸ்டர் கூக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்ல, உன்ன மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை, நல்ல பொண்ணை, என் மேலே உயிரையே வச்சிருக்க பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு மிஸ்டர் கூ வாய் கூசாமல் போய் சொல்கிறான். தென் ஹீரோயினோட மூணாவது அண்ணா கால் பண்ணி, சாரிமா நான் ப்ராக்டிஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், அதனால தான் உன்னை பிக்கப் பண்ண கார் அனுப்ப முடியலன்னு சொல்லவும், இருக்கட்டும் பரவாயில்ல, இதோ நான் டாக்ஸியில் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இறங்கினதும், வழக்கம் போல் மிஸ்டர் கூவும் ஜிசியும் பார்த்துட்டு தேவையில்லாமல் பேசி பேசி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா கூட கண்டிப்பாக உன்னால் இந்த கான்சர்ட்டுக்கான டிக்கெட்டை வாங்க முடியாது, அப்புறம் எப்படி நீ இங்கே வந்தேன்னு ஜிசி கேட்க, தேர்ட் மாஸ்டர் அதாவது மூணாவது அண்ணா தான் எனக்காக இந்த விஐபி டிக்கெட்டை ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு ஹீரோயின் சொல்ல, நான் அவரோட கசின், என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால தேர்ட் மாஸ்டர் நான் கேட்ட உடனே எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுத்துட்டாரு, ஆனால் நீ கண்டிப்பாக நல்ல வழியில் இந்த விஐபி டிக்கெட்ஸை வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஜிசி சொல்கிறா. நம்ம ஹீரோயின் எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கவும், என்ன நீ மறந்துட்டியா, அவ தான் ஏற்கனவே ஷென் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வயசான பட்லர் கூட லிங்க்ல இருக்கால, ஸோ அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு இருந்து இந்த டிக்கெட்டை வாங்கியிருப்பான்னு தங்கச்சிக்காரி சொல்ல, ஆமா அதை விட்டா இவளுக்கு வேற என்ன தெரியும்னு சொல்லி மிஸ்டர் கு ஹீரோயின் டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போட்டுறான். நம்மால நக்கலா சிரிச்சுக்கிட்டே, எனக்கு இந்த கான்சர்ட்டுக்கு போக டிக்கெட்டே தேவையில்லை, பிகாஸ் என்ன மூணாவது மாஸ்டர் மூணாவது அண்ணா தான் இன்வைட் பண்ணிருக்காருன்னு சொல்லவும், இந்த வருஷத்திலேயே நான் கேட்டு பயங்கரமா சிரிச்ச ஒரு பெஸ்ட் காமெடியான ஜோக்னா இதுதான், இன்னுமுமா நீ உன்ன ஷென் ஃபேமிலியோட பெண் வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கத நாங்க நம்புவோம் நினைச்சிட்டு இருக்க, நீ யார் யார் கூடலாம் இருந்து இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வந்திருப்பங்கிறது எனக்கு நல்லா தெரியும்னு மிஸ்டர் கு சொல்லிட்டு இருக்கும் போது, அந்த கான்சர்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் நம்ம ஹீரோயினை டைரக்டாக மீட் பண்ணி, மேடம் உங்களை உடனே தேர்ட் மாஸ்டர் ரொம்ப சேஃபாக பத்திரமாக உள்ளே கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொல்லவும், மிஸ்டர் கு நம்பவே முடியாமல் செம ஷாக் ஆகிடுறான். நீங்கள் தப்பான ஆளுக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலாக தேர்ட் மாஸ்டர் தன்னோட கசின் சிஸ்டரான ஜிசியை தான் அழைச்சிட்டு வர சொல்லியிருப்பாருன்னு தங்கச்சிக்காரி சொல்லவும், ஆமா நான் அவரோட சித்தப்பா பொண்ணு கசின், சோ கண்டிப்பா அவர் என்னதான் பாதுகாப்பா உள்ள அழைச்சிட்டு வர சொல்லியிருப்பாருன்னு ஜிசி சொல்றா. நான் ரொம்ப கரெக்டா வேலை பார்ப்பேன், நேர்மையா இருப்பேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தேர்ட் மாஸ்டர் என்னை இந்த கான்சர்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜரா போட்டிருக்காரு, நானுமே அவர்கிட்ட ரொம்ப தெளிவா தான் விசாரிச்சுட்டு வந்தேன், சோ அவரு உள்ள கூட்டிட்டு வர சொன்னது ஹீரோயினை தான் மேனேஜர் சொல்லவும், இதுங்க மூணுக்கும் ரொம்ப அவமானமா போயிடுது, ஆனா இந்த ஜிசி பிள்ளை, அதுக்குள்ள நீ என்னோட மூணாவது அண்ணாவையும் உஷார் பண்ணிட்டியா, சி உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்க, ஃபர்ஸ்ட் அந்த வீட்டு பட்லரு, ரெண்டாவது தேர்ட் மாஸ்டர், அடுத்து யாருக்கு நீ ஸ்கெட்ச் போட்டிருக்கன்னு மிஸ்டர் கு கேக்க, கண்டிப்பா நான் என்னோட பிளானை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்ல போறது கிடையாது, பட் நீ எதிர்பார்க்காத நிறையவே விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா நடக்க போகுது, அதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா ஒழுங்கா இப்ப எல்லாருக்கு முன்னாலையும் மண்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் வேணும்னா நான் உன் மேல பாவப்பட்டு விட்டுடுறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. மிஸ்டர் கு செம காண்டாகிடுறான், ஹனி நீங்க அமைதியா இருங்க, இவ யாரு நம்மளை தடுக்க, கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணா போதும், நான் எப்படியாவது உங்களை மூணாவது மாஸ்டர் கிட்ட பேச வைக்கிறேன்னு ஜிசி சொல்றா. சரி நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி வந்துடுறாங்க. மூணாவது அண்ணன் சொன்ன மாதிரியே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான், அவனுங்களுமே மூணாவது அண்ணன் மாதிரி ரொம்பவே ஜாலியான டைப்பா இருக்கிறதுனால ஹீரோயின் கிட்ட செம்ம ஜாலியா ஃபன்னா பேசுறானுங்க. அதுல ஒருத்தன், நான் இந்த உலகத்துல பார்த்ததுலயே நீதான் ரொம்ப அழகான பொண்ணுன்னு ஹீரோயினுக்கு பயங்கரமா ஐஸ் வச்சு கிஃப்ட் வாங்கி கொடுக்கவும், அவங்களுமே ரொம்ப கியூட்டா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப தேங்க்யூ டியர்னு சொல்ல, ஐ என்ன டியர்னு கூப்பிட்டுடா டியர்னு கூப்பிட்டுட்டான்னு சந்தோஷப்படுறான். எது டியரா, அப்ப எங்களையும் டியர்னு கூப்பிடு டியர்னு கூப்பிடுன்னு கேட்டு பசங்க எல்லாம் ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறாங்க. ஹீரோயினுமே செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றா. சரி நீ பாக்குறதுக்கே ரொம்ப அழகா ஒரு பெண் கடவுள் மாதிரி இருக்க, பேசாம நீயும் உங்க அண்ணன மாதிரி ஒரு ஐடலானா என்னன்னு ஒருத்தன் கேட்க, ஆமா கரெக்டு, நானுமே ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ப்ளீஸ் இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மென்ஸ் பண்ண முடியுமான்னு மூணாவது அண்ணன் கேட்க, ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. கட் பண்ணா ஜிசி ரெஸ்ட் ரூமுக்கு போன கேப்ல மிஸ்டர் கூவோட தங்கச்சி எப்படி ஹீரோயின் பண்ற எல்லாமே சக்சஸ் ஆகிட்டு இருக்குன்னு கேட்க, அவ தனக்கு காரியம் ஆகணும்னா யாரு கூட வேணாலும் இருப்பா, அப்படிதான் மூணாவது மாஸ்டரையுமே கரெக்ட் பண்ணிருக்கான்னு மிஸ்டர் கு சொல்லும் போது,
இன்னைக்கு நடக்க போற கான்சர்ட்டுக்கு தேர்ட் மாஸ்டர் தன்னோட தங்கச்சியை கூட்டிட்டு வர போறாராமான்னு மிஸ்டர் கு தங்கச்சி சொல்ல, அப்போ நாம அவங்க கிட்ட ஹீரோயினை பத்தி இல்லாதது பொல்லாததையும் சொல்லி கோத்து விட்டோம்னா கண்டிப்பா அவங்க ஹீரோயினை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லவும், ஓகேண்ண அதுக்கு நாமளுமே ஏதாவது ஸ்கெட்ச் போடலான்னு சொல்லி யோசிக்கும் போது கான்சர்ட் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மூணாவது அண்ணன் தன்னோட எல்லா ஃபேன்ஸுக்கு முன்னாலையும் ஹீரோயினை, அதாவது தன்னோட தங்கச்சியை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. பட் ட்ரெண்டிங் ஆகிடக்கூடாது, அப்புறம் இதால தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தன்னோட அடையாளத்தை மறைச்சி மாஸ்க் போட்டுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவங்களை பார்த்து மெய் மறந்துடுற கூவோட தங்கச்சி, அண்ணன் எப்படியாவது அந்த மூணாவது மாஸ்டர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு, அவரு கூட சேர்ந்து நான் வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லவும், எனக்குமே அந்த தங்கச்சியை ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாவது நான் அவளை உஷார் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தேர்ட் மாஸ்டர் உனக்கு தான் சொல்லவும், அப்போ நீ எப்படி உன்னோட சுயநலத்துக்காக ஹீரோயினை யூஸ் பண்ணிக்கிட்டு கழட்டி விட்டியோ அதே மாதிரி உன்னோட வேலை முடிஞ்சதும் ஜிஜியையுமே கழட்டி விட்டுருவியான்னு கேட்க, ஆமா அது உனக்கு இப்பதான் தெரியுமா? ஆமா கரெக்ட் தான், நமக்கு தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லி அண்ணனும் தங்கச்சியும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த கான்சர்ட்டை என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. வாய்ஸ கேட்டு மிஸ்டர் கு செம ஷாக் ஆகி, ஒருவேளை உண்மையாவே தேர்ட் மாஸ்டரோட தங்கச்சி ஹீரோயின் தானான்னு கேட்க, வாய்ப்பே இல்ல, அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய், சோ நீ எப்போதுமே ஹீரோயினை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் அவங்க வாய்ஸ் ஹீரோயின் மாதிரி கேக்குது, பட் எனக்கு ஜிசி வாய்ஸ் மாதிரி தெரியுது. மேபி அவங்க கூட மாஸ்க் போட்டுக்கிட்டு தேர்ட் மாஸ்டர் கூட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்லவும், ஓ அப்படியா, எது வந்தாலும் எனக்கு ஓகேதான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கான்சல்ட் பாக்குறாங்க. இந்த கேப்ல ஜிசி மூணாவது அண்ணனை மீட் பண்ண போறா, பட் அவர் தான் கான்சர்ட்ல இருக்காருல, சோ அவர் டீம்மேட்ஸ் கிட்ட நான் தான் தேர்ட் மாஸ்டரோட தங்கச்சி, அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், சோ இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமான்னு கேட்க, எது தங்கச்சியா? ஏற்கனவே அப்படி ஒரு பொண்ணு இங்க வந்தாலே உண்மையை சொல்லு, நீ யாருன்னு கேட்கவும், ஐயோ ஒருவேளை ஹீரோயினை தான் தன்னோட தங்கச்சின்னு இன்ட்ரோ பண்ணி வச்சிருப்பானோ, ரொம்ப தப்பா இருக்கேன்னு சொல்லி யோசிக்கும் போது, ஒழுங்கா இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல நாங்க போலீஸ கூப்பிடணுமான்னு டீம்மேட்ஸ் எல்லாம் மிரட்டுறானுங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் தான் அவரோட உண்மையான கசின் சிஸ்டர், நீங்க மீட் பண்ண ஹீரோயின் ரொம்ப தப்பான பொண்ணு, தனக்கு காரி ஆகணும்னா யார் கூட வேணாலும் தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்க தயங்க மாட்டான்னு சொல்லும் போது அங்க வர நம்ம மூணாவது அண்ணன், வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதன்னு சொல்லி கத்தவும், அண்ணன் என் மேல கோவப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஹீரோயின் ஒன்னும் நல்ல பொண்ணு கிடையாது, ரொம்ப ரொம்ப மோசமான கேரக்டர், வேணும்னா நீங்க மிஸ்டர் கு கிட்ட கேட்டு பாத்துக்கோங்கன்னு சொல்ல, அப்ப அந்த டோமருமே இங்க வந்திருக்கானான்னு அண்ணன் கேக்க, ஆமா நீங்க ஊனு ஒரு வார்த்தை பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும், நான் உடனே மிஸ்டர் குவை இங்க கூட்டிட்டு வந்து ஹீரோயின் யாரு என்னங்கிற எல்லா உண்மையுமே ரிவீல் பண்ணிடுவேன்னு ஜிஜி சொல்லவும், ஓகேன்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஜிஜியுமே மிஸ்டர் குவை கூப்பிடுறதுக்காக போற கேப்ல, அப்போ நிஜமாவே அந்த பிள்ளை உனக்கு கசின் சிஸ்டரா? பட் உனக்கு தங்கச்சியா இருக்கு, அவளுக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு ஃப்ரெண்டு சொல்ல, அண்ணா அவ நம்ம சித்தப்பாக்கு இல்லீகலா பிறந்திருக்கிறதுனால தன்னோட காரியத்துக்காக எவ்வளவு டீப்பா வேணாலும் தர லோக்கலா இறங்குவா, சோ எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து ஹீரோயின் சொல்றாங்க. தென் ஜிஜி மிஸ்டர் கூக்கு கால் பண்ணி, நான் எங்க அண்ணா கிட்ட பேசி மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன், சோ நீங்க வந்த உடனே ஹீரோயினை பத்தி எவ்வளவு தப்பு தப்பா மோசமா அசிங்க சிங்கமா சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லி அவ கேரக்டரையே டோட்டலா கிழிச்சு தொங்க விட்டுருங்கன்னு சொல்லவும், அண்ணனும் தங்கச்சியும் பயங்கரமா பிளான் பண்ணி ஹீரோயின் மேல எப்படி எப்படி எல்லாம் பொய்யான பேர் போடலான்னு சொல்லிட்டு ரெடியாகி வராங்க. பட் நம்ம மூணாவது அண்ணா கண்டுக்காம உட்கார்ந்துருக்கவும், ஹாய் சார் என்னோட பேரு தான் மிஸ்டர் கு, அன்னைக்கு கூட நாம அந்த பார்ட்டியில மீட் பண்ணவுமே, நீங்க மூணு பேரும் சேர்ந்து கூட என் கைய உடைச்சிங்களே, நான் தான் அதுன்னு சொல்லவும், ஓ நீ தானா மனசாட்சியே இல்லாம ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணது, சரி டிவோர்ஸுக்கான காரணம் என்னன்னு கேட்க, உண்மையை சொல்லணும்னா அவ நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது, அடிக்கடி என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லி வெளியில யார் கூடையாவது ஊர் சுத்த போயிருவா, நிறைய பேர் கூட லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா நானுமே இப்படிலாம் பண்ணாத குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், பட் என் பேச்சை கேட்காம கடைசியில உங்க வீட்டு பட்லர் கூடயே அவ அப்படி இப்படி இருந்துட்டா, அதனாலதான் கோவப்பட்டு நான் ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணேன்னு பச்சையா பொய் சொல்றான். செம்ம காண்டாகிடுற மூணாவது அண்ணன், ஆமா இப்ப நீ இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ஆகிருக்கீனா அதுக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் வைஃப் ஹீரோயின் தானே காரணம்னு கேட்க, இல்ல இல்ல அதெல்லாம் போய், நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளவு பெரிய ஆளாகிருக்கேன், அதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையா சப்போர்ட்டிவா எப்போதுமே என் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணது உங்க தங்கச்சி ஜிசி தான் சொல்றான். ஓ அப்படியா, பட் இந்த ஜிசி எங்க சித்தப்பாக்கு இல்லீகலா பிறந்த பொண்ணாச்சே, சோ கண்டிப்பா நீங்க சொல்ற அளவுக்கு இவ வர்த்து இல்லன்னு மாட்டி விட்டுறான். என்ன இல்லீகலா பிறந்த பொண்ணான்னு கேட்டு மிஸ்டர் கு ஷாக் ஆகவும், சமாளிக்கிறதுக்காக இந்த ஜிசி பிள்ளை, அண்ணா இத்தனை நாளா நீங்க அப்படி என்ன பார்த்ததே இல்லையே, உங்க தங்கச்சி மாதிரி தானே என் மேல பாசமா இருந்தீங்கன்னு சொல்றா. எது நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி பார்த்தனா? அப்புறம் எதுக்காக உங்க அப்பா என்கிட்ட இருந்து டிக்கெட்டை புடுங்கிட்டு போனாரு? அதுவும் சும்மாலாம் இல்ல, என் தங்கச்சிய கண்ணா பின்னான்னு திட்டிட்டு எங்க அண்ணாவை அடிச்சிட்டுல வாங்கிட்டு போனாரு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான கேரக்டருக்கு இல்லீகலா பிறந்த உன்னை எப்படி நான் என்னோட தங்கச்சியா பாப்பேன்னு மூணாவது அண்ணன் கேட்க, ஜிசியால எதுவுமே பேச முடியல, அவமானத்துல அப்படியே தலை குனிஞ்சிடவும்,
அப்போ இத்தனை நாளா நீ என்கிட்ட பொய் சொல்லிதான் ஏமாத்திட்டு இருந்தியான்னு மிஸ்டர் கூ கேட்டதுமே ஜிசி அலண்டு போயிடுறா. இல்லீகலா பிறந்த பொண்ணுக்கு இதை தவிர வேற எந்த வழியும் தெரியாதுன்னு மூணாவது அண்ணன் சொல்லவும், பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, வேணும்னா ஜிசிக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. உங்க பெரியண்ணா கிட்ட பேசி என் கம்பெனி கான்ட்ராக்ட்ல சைன் மட்டும் போட சொல்லிடுங்க. எப்படியும் இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் என் கம்பெனியை முன்னேற்றிடுவேன்னு சொல்லவும் கடுப்பாக்கிற மூணாவதுனா, அப்படிங் கொய்யால எங்க வந்து எங்க பேசிட்டு இருக்க, எரியற தீல என்னைய ஊத்திட்டு இருக்கியா நீ? இப்ப என்ன உனக்கு கான்ட்ராக்ட்ல சைன் போடணும் அவ்வளவுதானே? சரி, அப்போ நீ ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணுக்கு முன்ன மண்டி போட்டு காலில் விழுந்து நீ பண்ண எல்லா தப்புக்குமே மன்னிப்பு கேளு. அதுக்கப்புறம் வேணும்னா நான் எங்க அண்ணா கிட்ட பேசுறேன்னு சொல்லவும், அப்போ கான்சர்ட்ல இவர கூட சேர்ந்து பாடினது ஜிசி இல்லனா இது யாரா இருக்கும்னு சொல்லி மிஸ்டர் கூவும் அவரோட தங்கச்சியும் பயங்கரமா யோசிக்கும் போது, ஹீரோயின் மாஸ்க கழட்டுறாங்க. ஹீரோயினை பார்த்ததும் செம ஷாக் ஆகி கீழே விழுந்துடுறான். என்ன ஃபேஸ பார்த்ததுமே சும்மா அதிருதுல, நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னைக்காவது நான் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கேனா? நீ ஏன் மனசு தொட்டு சொல்லு பாப்போம். உனக்காக நான் என்னோட மொத்த வாழ்க்கையையும் தியாகம் பண்ணேன், பட் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இப்படி 1 நிமிஷத்துல மண்ணலி போட்டுட்டியே. உனக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கூட சேர்ந்து கடைசி வர ஒன்னா வாழ்றதுக்கு கொடுப்பன இல்ல, தட்ஸ் இட்னு ஹீரோயின் சொல்லவும், நான் ஒண்ணு உன்ன மாதிரி காரியத்துக்காக எல்லார் கூடயும் ஒன்னா இல்லல, சோ தேவையில்லாம நீ என்ன பத்தி பேசாதன்னு சொல்லி மிஸ்டர் கு கத்தும் போது, ஹீரோயின் கடுப்பாகி தன்னோட ஆளுங்களை விட்டு அவனையும் அவன் ஆளுங்களையும் அதாவது இந்த 2 பொண்ணுங்களையும் அடிச்சு வெளியில துரத்திடுறாங்க. ரொம்ப கோவப்படுற மிஸ்டர் கு உடனே தனக்கு தெரிஞ்ச ஒரு பிரைவேட் டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி ஹீரோயினை பத்தி விசாரிக்க சொல்றான். ஏன் பாப்பா நீ இன்னும் நீதான் நம்ம ஃபேமிலியோட பெண் வாரிசுங்கிறத ரிவீல் பண்ணாம இருக்கன்னு அண்ணா கேக்குறாரு. நேரம் வரும்போது அவங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஹீரோயின் சொல்றாங்க. எனக்கு என்னமோ மிஸ்டர் கு உன ஏதாவது பண்ணிடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்கு, சோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு அண்ணா சொல்ல. என்ன பாதுகாக்க நீங்க 3 பேரும் இருக்கும்போது நான் எதுக்காக பயப்படணும்? அது மட்டும் இல்லாம மிஸ்டர் கு ஒரு முட்டாள், கண்டிப்பா அவனால என் பக்கத்துல கூட நெருங்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது, ஃபர்ஸ்ட் அண்ணா மெசேஜ் பண்ணி நான் ஹீரோயினை பிக்கப் பண்ண வந்துட்டேன்னு சொல்லவும், தேர்ட் அண்ணா செம்ம காண்டாகிடுறாரு. பிகாஸ் இவங்க 3 பேரும் ஷிஃப்ட் போட்டு நம்ம ஹீரோயினை மாத்தி மாத்தி பாத்துப்பாங்க. கொஞ்ச நேரம் கூட எக்ஸ்ட்ராவா இருக்க விட மாட்டான்னு சொல்லி மனவிக்கிட்டே மூணாவது அண்ணா வந்து விட்டதும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா வேகமா ஓடி போய் ஃபர்ஸ்ட் அண்ணாவை ஹக் பண்ண பார்த்து செம்ம டென்ஷன் ஆகி, என்ன நீ என்னை விட அவன் மேல ரொம்ப பாசமா இருக்க, பட் தயவு செஞ்சு அவன மாதிரி ஒரு பிசினஸ் மேனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு மூணாவது அண்ணா கிளம்பிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கார் டோர் ஓபன் பண்ண போறச்ச, நான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி அண்ணா ஓபன் பண்ணி காட்டுறாரு. உள்ள நிறையவே லைட்லாம் போட்டு அழகழகான ரோஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கவும் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவருக்கு முன்னே காட்டிக்காம, ஓகே நல்லாதான் இருக்குன்னு சொல்ல, பொதுவா பெண்களுக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் உனக்காக இதை ரெடி பண்ணேன்னு சொல்றாரு. கரெக்ட் தான், பட் நான் பிறவிலிருந்தே ஒரு பெரிய பணக்காரிங்கிறதுனால எனக்கு இது பெருசா தெரியலன்னு ஹீரோயின் சொல்லவும், அப்போ உனக்கு இது பிடிச்சிருக்கா சொல்லுன்னு கேட்டு ரொம்பவே காஸ்ட்லியான இந்த பேர்ல் இருக்குள்ள முத்து மாலை பிரசன்ட் பண்ணவும் ஹீரோயின் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. பட் வெளியில காட்டிக்காம, ஓகே இது பரவாயில்லன்னு சொல்லவும், அப்போ உனக்கு இது பிடிக்கலையா, சரி வேண்டானா விட்டு நான் திரும்ப போய் இந்த ஷாப்லயே கொடுத்துறேன். இதை வாங்குறதுக்காக நீ நான் போட்டி போட்டு கடைக்கு வெளியில 10,000 பொண்ணுங்க லைன் கட்டி நிக்கிறாங்கன்னு சொல்லவும், இல்ல இல்ல வேண்டாம் எனக்காக நீங்க ஆசையா வாங்கிட்டு வந்துட்டீங்க, சோ உங்க மனசு கோண கூடாதுங்கிறதுக்காக நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் அண்ணா கூட வீட்டுக்கு போனதுமே ஒரு சில பொண்ணுங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆளு தேர்ட் மாஸ்டர் உஷார் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப அவரோட அண்ணா ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு வந்திருப்ப, நீ எல்லாம் பொண்ணே கிடையாது ரொம்ப கேடு கேட்ட கேரக்டர்னு சொல்லி கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி அடிக்கவும் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக செகண்ட் அண்ணா ஹக் பண்ணி தடுக்கிறாரு. ஹீரோயினுமே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. தென் வீட்டுல இருக்கிற பட்லர் அப்புறம் செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி, இந்த மாதிரி ஹீரோயினை யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரமா வந்து என்ன ஏதுங்கறத விசாரிங்கன்னு சொல்லவும், அந்த எல்லா பொண்ணுங்களையும் பிடிச்சி நீங்க யாரு எதுக்காக ஹீரோயினை அட்டாக் பண்றீங்கன்னு கேட்க, பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஆர்டிகலை காட்டுறாங்க. அதுல ரீசெண்டா டிவோர்ஸ் ஆன நம்ம ஹீரோயின் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஷென் ஃபேமிலியோட வயசான பட்லர் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் மூலமா மிகப்பெரிய ஐடலான தேர்ட் மாஸ்டர் உஷார் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கா. இப்ப அவளோட அடுத்த டார்கெட் கண்டிப்பா ரொம்ப திறமையான டாக்டர் மிராக்கல்னு சொல்லப்படுற செகண்ட் மாஸ்டர் தான் சொல்லி போட்டிருக்கிறதுனாலதான் நாங்க ஹீரோயின ரவுண்டு கட்டணும்னு அந்த பொண்ணுங்கலாம் சொல்லிடுறாங்க. டெஃபினெட்லி இப்படிப்பட்ட ஒரு மட்டமான மோசமான காரியத்தை மிஸ்டர் கு தான் பண்ணிருப்பாருங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை வளரவிடக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருக்கு முன்னாலையும் தன்னோட மூணாவது அண்ணாவான ஐடலுக்கு கால் பண்ணி, அண்ணா இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க எங்க இருக்கன்னு கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் கான்சல்ட் முடிஞ்சிச்சு, சோ நான் வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆகும். சரி நீ வீட்டுக்கு போயிட்டியா இல்லையா, ஃபர்ஸ்ட் அண்ணா உன் பக்கத்துல இருக்காரா இல்ல வழக்கம் போல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிட்டாரான்னு கேட்கவும், பக்கத்துலதான் இருக்காரு. சரிண்ண எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பாத்து பத்திரமா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான்
ஹீரோயின் தான் ஷென் ஃபேமிலியோட ஒரே பெண் வாரிசு, ஷென் பிரதர்ஸோட ஒரே தங்கச்சிங்கிற உண்மை தெரிய வந்ததும் இவ்வளோ நேரம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணுங்களாம் மனசார மன்னிப்பு கேட்டுட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ மிஸ்டர் கூவோட தங்கச்சி கால் பண்ணி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், ஸோ உடனே கிளம்பி பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்ல ஹீரோயினுமே போறாங்க. நீ ஏதேதோ ஜித்து வேலையெல்லாம் காட்டி பக்காவா பிளான் பண்ணி தேர்ட் மாஸ்டரை உஷார் பண்ணி உன் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்ட. அதுக்கு நான் எதுவும் சொல்ல போறது கிடையாது. வேணும்னா நீ அவருக்கு காலம் ஃபுல்லா ஒரு செகண்ட் சேனலா மிஸ்டர்ஸா தாராளமா இருந்துக்கோ. பட் அவருக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஏன் கூட மட்டும்தான் இருக்கணும், நான் தான் அவரோட ஒய்ஃபா இருக்கணும். சோ நீ அவர்கிட்ட எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி பேசி அவருக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிட்டீனா உங்க ரெண்டு பேரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். எனக்கு தேவை செகண்ட் மாஸ்டரோட ஃபேமும் பணமும் மட்டும்தான் தங்கச்சிக்காரி சொல்ல ஹீரோயின் ரொம்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டே, எந்த ஒரு தகுதியுமே இல்லாத நீயெல்லாம் அவருக்கு ஆசைப்படுறேன்னு நினைக்கும் போது எனக்கு சிப்பு வந்துருச்சு சிப்பு. சரி சரி, உன்னோட மொத்த குடும்பமுமே என்னோட ஹார்ட் ஒர்க்ல தான் இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதனால உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, சோ நானே இந்த காஃபிக்கான பில்ல பே பண்றேன்னு சொல்லி காசை வச்சுட்டு போயிடுறாங்க. பயங்கரமா அவமானப்பட்டு நிக்கிற தங்கச்சிக்காரி தாங்கிக்க முடியாம நம்ம ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக ஒரு காருக்கு முன்ன தள்ளிவிட ட்ரை பண்ணும் போது கரெக்டா ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்து காப்பாத்திடுறாரு. பட் தங்கச்சிக்காரி ஸ்லிப் ஆகி போய் விழுந்ததும் ஒரு கார் அடிச்சு தூக்கிடுது. மண்டை உடஞ்சு போய் பயங்கரமா பிளட் லாஸ் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில பார்த்ததும் தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றது மட்டும் இல்லாம ஃபாரின் ட்ரிப்புக்காக போயிருக்க தன்னோட ரெண்டாவது அண்ணாவான டாக்டர் மிராக்கலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லவும், நீ எதுக்காகவும் பயப்படாத, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன்னு சொல்லிடுறாரு. பட் தங்கச்சிக்காரி இப்ப ரொம்பவே கிரிட்டிக்கலான மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால அவளை காப்பாத்துறதுக்காக டாக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா போராடுறாங்க. இந்த விஷயம் தெரிய வந்ததும் ரொம்பவே கோபமா வர மிஸ்டர் கோவோட அம்மா ஹீரோயின் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சி, நீ தான் என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம், உன நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, என் மேல எந்த தப்புமே இல்ல, அதுக்கு என் கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸ் எல்லாம் கூட இருக்கு, வேணும்னா சொல்லுங்க, போலீஸ்க்கு முன்னாலேயே நான் பிளே பண்ணி காட்ட ரெடியா இருக்கேன்னு சொல்ல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எஸ்கேப் ஆக பாக்குறியா, உன நான் சும்மா விட மாட்டேன்னு மிஸ்டர் கூ கத்துறான். அப்போ வெளியில வர டாக்டர், தேவையில்லாம இப்படி எல்லாம் கத்தி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, பேஷண்ட் இப்ப ரொம்பவே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க, சோ உடனே அவங்களுக்காக ஏபி நெகட்டிவ் பிளட் இருந்தா ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல மிஸ்டர் கூ ஹீரோயினை புடிச்சு தள்ளிவிட்டு, இதோ இவளுக்கும் அதே குரூப் தான், எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லவும் ஹீரோயினுமே ரிஜெக்ட் பண்ண முடியாம ஒரு உயிரை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்தோட பிளட் தராங்க. ஆனா அவ தான் ரொம்பவே மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கா இல்லையா, சோ ஹீரோயின் கிட்ட இருந்து எக்கச்சக்கமான பிளட்ட எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா எடுக்க முடியுமோ அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா எடுத்துறோம். பாவம் நடக்க கூட தெம்பில்லாம தயங்கி தயங்கி நடந்து வரத பார்த்து டென்ஷன் ஆகிற அவளோட அம்மா ஹீரோயினை திரும்ப அடிச்சு, என்னமோ நீ உயிருக்கு போராடிட்டு இருக்க மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க, அங்க அடிபட்டு கிடக்கிறது என்னோட பொண்ணு, எனக்கு தாண்டி வலிக்குதுன்னு சொல்லி ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அப்போ டாக்டர் வெளியில வந்து, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், பட் கண்டிப்பா எங்களால உங்க பொண்ண காப்பாத்த முடியாது, மேபி டாக்டர் மிராக்கல் வந்தா மட்டும்தான் உங்க பொண்ணு உயிர் பொழப்பான்னு சொன்னதுமே நான் இப்பதான் அவருக்கு கால் பண்ண, இதோ வந்துகிட்டே இருக்காருன்னு ஹீரோயின் சொல்ல, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவர் கூட எல்லாம் உனக்கு கான்டாக்ட் இருக்கா என்ன, அவர் கூடயும் நீ ரிலேஷன்ஷிப்ல இருந்தியான்னு மிஸ்டர் கூ ரொம்ப தப்பு தப்பா பேசுறான். ஹீரோயின் தான் அவங்களே தன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸா இருக்காங்கல்ல, சோ எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கும் போது அங்க வர சிசி, நான் பொய் சொல்லிட்டேன்னு கோவப்பட்டு நீங்க என்ன அடிச்சு விரட்டினதுக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன், பட் எப்போ உங்க தங்கச்சி உயிருக்காக போராடிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே நான் என்னோட ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்துட்டு என் கசினான டாக்டர் மிராக்கலோட ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், இவருக்குமே நிறைய மெடிக்கல் ஸ்கில் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க தங்கச்சி உயிரை காப்பாத்திடுவாருன்னு சொல்ல மிஸ்டர் கூ ஹீரோயினை வெறுப்பேத்துறதுக்காகவே, பேபிமா ரொம்ப நன்றி, கடவுள் மாதிரி வந்து என்னையும் என் குடும்பத்தையும் நீ காப்பாத்திட்ட, இந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ரொமான்ஸ் பண்றான். பட் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் வேணாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல செகண்ட் மாஸ்டர் இங்க வந்துருவாங்கன்னு எவ்வளவோ ஆகியோ பண்ணி பாக்குறா, என்ன என் பொண்ணை நீ கொல்ல பாக்குறியா, இதுக்கப்புறம் உன நம்பி எந்த பிரயோஜனமுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவளை புடிச்சு தள்ளி விட்டுட்டு புதுசா வந்த அந்த டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்புறாங்க. பட் கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு டாக்டர் ஓடி வந்து, உங்க பொண்ணு இப்ப ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கான்னு சொல்லவும், அதான் நான் ரொம்பவே திறமையான எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்தேனேன்னு ஜிசி சொல்றா. ஆனா ஏமா நீ வேற, அந்த ஆளு டாக்டரா இல்ல கம்பவுண்டரானே தெரியல, தப்பான ஊசியை போட்டு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சுட்டான்னு சொல்லவும் செம்ம காண்டாகிற மிஸ்டர் கூவோட அம்மா ஜிசிய கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டா செகண்ட் மாஸ்டர் வரவும் ஜிசி முந்திக்கிறா, பட் அவர் கண்டுக்காம ஹீரோயின் கிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேக்கும் போது அவ இல்லன்னு சொல்லிடுறதுனால ஓகே இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள போய் மிஸ்டர் கூவோட தங்கச்சிக்கு ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி அவ உயிரை காப்பாத்திட்டு வெளியில வந்ததும் மிஸ்டர் கூ முந்திரி கொட்ட கூறுக்க போந்து, டாக்டர் என்ன ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு கூட உங்க பார்ட்டியில நீங்க என் கைய உடைச்சிங்களே, நான் தான் மிஸ்டர் கூன்னு சொல்லவும், நீ தானே அந்த டோமரு, நான் உடச்ச கைய ஒட்ட வச்சுட்ட போலையேன்னு கேட்டு கலாய்க்கவும் மிஸ்டர் கூக்கு முன்ன சீன் போடுறதுக்காக இந்த ஜிசி பிள்ளை அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிடவும்,
ஃபர்ஸ்ட் நீ யாரு, எதுக்காக என்ன சுத்தி சுத்தி வரன்னு டாக்டர் கேக்குறாரு. ஹீரோயின் கேக்கபக்கேன்னு சிரிக்கிறாங்க. அண்ணா என்ன தெரியலையா, நான் தான் உங்க கசின், சித்தப்பா பொண்ணுன்னு சொல்லவும். யாரு அந்த இல்லீகலா பிறந்த பொண்ணு, நீதானான்னு கேட்டு கலாய்க்கிறாரு. ஆமா, பட் எனக்குள்ளயுமே ஷென் ஃபேமிலியோட ரத்தம் தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்றா. ரத்தம் பித்தம்லாம் இங்க முக்கியம் கிடையாது, நேர்மையான வழியில ஊரறிய பிறக்கணும், அதுதான் முக்கியம். சோ தேவையில்லாம எனக்கு முன்னால கத்திட்டு இருக்காதுன்னு அண்ணா சொல்ல. அப்புறம் எதுக்காக நீங்க ஹீரோயின் கிட்ட மட்டும் இப்படி இனிக்கே இனிக்கே பேசிட்டு இருக்கீங்கன்னு ஜிஜி கேக்க. பிகாஸ் ஹீரோயின் எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒருத்தர்னு டாக்டர் அண்ணா சொல்லவும். ஐயோ, அவளை நம்பாதீங்க, அவ ரொம்பவே மோசமான கேரக்டர். ஃபர்ஸ்ட் உங்க வீட்டு வயசான பட்லரை உஷார் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அண்ணனையும் தம்பியையும் ஏமாத்தி தன்னோட கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு இப்ப ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான்னு மிஸ்டர் கு கத்தவும். செம்ம காண்டாகிற டாக்டர் அண்ணா அவன் கழுத்தை பிடிச்சி, இந்த ஊசியால உன் பிரஷர் பாயிண்ட பார்த்து ஒரே ஒரு குத்து குத்துனா போதும், அடுத்த செகண்டே நீ செத்துருவ. அதுக்கப்புறம் எத்தனை தடவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் உன்னோட மரணத்துக்கான காரணத்தை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு மிரட்டுறாரு. மிஸ்டர் கு அலண்டு போய் மன்னிப்பு கேட்டுறான். சரி தங்கச்சி, இதுக்கப்புறம் இந்த நாய் கூட்டத்துக்கு நடுவுல நீ இருக்க வேணான்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு வந்ததும், சரிங்கண்ணா எப்படி நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்தீங்கன்னு கேக்க. நீ எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதுமே நான் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ணன் கிட்ட சொல்லி பிரைவேட் ஜெட் அனுப்ப சொன்னேன். அவர் தான் நம்ம வீட்டு ஏரோப்ளைன் எடுத்துட்டு வந்து என்ன பிக்கப் பண்ணாருன்னு சொல்லவும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் அண்ணன் எங்கன்னு ஹீரோயின் கேட்க. பொதுவா நீ ரொம்ப டென்ஷனா இருந்தா ஸ்வீட் சாப்பிடுவியாமே, சோ உனக்காக ஸ்வீட் வாங்க போயிருக்காருன்னு சொல்லவும். ஹீரோயின் சிரிக்கிறாங்க. எனக்கு என்னமோ எங்க ரெண்டு பேரை விட அவன் தான் உன் மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு டாக்டர் அண்ணன் சொல்ல. இவ்வளவு நேரமா நீ அவர் அண்ணா வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருந்த, இப்ப என்ன திடீர்னு அவன் இவனு சொல்றேன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அப்போ நீ நிஜமாவே நம்ம ஃபர்ஸ்ட் அண்ணன சொந்த அண்ணன் மாதிரி தான் பாக்குறியா? ஆனா நீ குட்டியா சின்ன பொண்ணா இருக்கும்போது அடிக்கடி நான் பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் பெரிய அண்ணாவை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் மேரேஜ் பண்ணிப்பேன்னு ஆசையா சொல்லிட்டு தெரிஞ்ச, பட் இப்போ உனக்குள்ள அந்த ஐடியா இல்லையான்னு டாக்டர் அண்ணன் கேக்க. ரொம்ப பயங்கரமா கியூட்டா வைக்கப்படுற நம்ம ஹீரோயின், அது என்னமோ நான் சின்ன வயசுல அறியாத வயசுல சொல்லிட்டு இருந்தேன், இன்னுமா அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த ஐடியா இல்லப்பான்னு சொல்றா. ஆனா டாக்டர் என்ன விடுற மாதிரி தெரியல. ஒருவேளை உனக்கு திரும்ப அந்த ஆசை வந்துச்சுன்னா என்கிட்ட மறைக்காம சொல்லிடு, அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் நான் பக்காவா பண்ணி தரேன்னு சொல்லும் போது பெரிய அண்ணன் கேக் வாங்கிட்டு வராரு. அங்க பாத்தியா, உன் ஆளுக்கு 100 ஆயுசுன்னு சொல்லவும் ஹீரோயினுமே பெரிய அண்ணாவை பார்த்து ரொம்ப கியூட்டா சிரிக்கிறாங்க. பாருடா பொண்ணுக்கு வெக்கம் வந்துருச்சு, சரி சரி ரொம்ப ஜொல்லு ஊத்தாம சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வர வழிய பாருங்கன்னு சொல்லிட்டு அண்ணா அங்க எழுந்து கிளம்புனதும் ஹீரோயினால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் பக்கத்துல வர வர க்ளோஸ் ஆக ஆக வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருது. ஒரு மாதிரி ஆகிறவும் பதறி போயிடுற பெரிய அண்ணா பாத்துட்டு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது உதவி தேவையான்னு கேக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சமாளிக்கவும் சரிவான்னு சொல்லிட்டு பெரிய அண்ணா ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடுமே ரொம்ப கியூட்டா முடியுது. இந்த எபிசோட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 3rd எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Mafia and stay tuned with Spectre of Fantasy.